அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் டிஎன்பிஎஸ்சி முந்தைய வினாத்தால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான்காவது எக்ஸாம் ஃபோர் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கொஷின் ஃபோர் வினா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஷ்டின் ப்ளேலிஸ்ட் இதுக்கு முந்தைய வினாத்தால் போட்டிருக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சில் எந்த ஒரு அரசு எக்ஸாம் பாஸ் பண்ண கூட முந்தைய வினாத்தால் ரொம்ப முக்கியமானது சரிங்களா முதல் கேள்வி என்ன அப்படின்னா நியூட்டன் நியூட்டன் நபர் விதிகளை கண்டுபிடிச்சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சிறப்பு சார்பியல் கொள்கை மேரி கியூரி கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் கெப்ளர் கோள்களின் இயக்க விதிகள் ஒன்று ஒன்று வந்து இதை டிபன் பண்ணி இருப்பாங்க சரிங்களா சார் நியூட்டன் வந்து இயக்க விதிகள் மூணு இருக்கும் இல்லையா ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சிறப்பு சார்பியல் கொள்கை மேரி மேரிக்யூரி கதிரியக்கத்துக்கு நோபல் பரிசு அந்த மாதிரி கெப்ளர் கோள்களின் இயக்க விதிகள் கீழ் உள்ளவற்றில் அவற்றில் செயல்திறன் அடிப்படையில் ஏறு வரிசையில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க சரிங்களா என்ன அப்படின்னா ஏறு வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோடியம் தான் அப்புறம் கேல்சியம் அப்புறம் மெக்னீசியம் அப்புறம் அலுமினியம் சோடியம் கேல்சியம் மெக்னீசியம் அலுமினியம் எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க அசிட்டிக் அமிலம் வினிகளில் என்ன இருக்குது அசிட்டிக் அமிலம் தக்காளியில் தான் ஆக்சாலிக் அமிலம் திராட்சை டார்டாரிக் அமிலம் வரும் சரிங்களா திராட்சை டார்டாரிக் அமிலம் ஆப்பிள் மாலிக் அமிலம் ரைபோசோம் துணை அழகுகளை இணைக்க பயன்படும் தனிமம் மெக்னீசியம் அதாவது ரிபோசோம் துணை அலகுகளை இணைக்க பயன்படும் தனிமும் மெக்னீசியம் கரு உணவு அற்ற மனித அண்ட அணுவினை எவ்வாறு அழைக்கலாம் ஏழு லட்சித்தல் முட்டை கருவு உணவு அற்ற மனித அண்ட அணுவினை ஏழு லட்சித்தல் முட்டை அதாவது வந்து குழந்த பிறக்க அதில் அவங்க வயது முதிரும் நிலையில் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாவதால் சிறுநீர் கழிப்பு பாதிப்படையும் புரோஸ்டேட் சுரப்பி வயது முதிரும் நிலையில் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாவலால் சிறுநீர் கழிப்பு பாதிப்படையும் புரோஸ்டேட் சுரப்பி ஸோ இந்த டாபிக் இருக்குது இல்லையா இப்போ ரெண்டு கொஷின் படித்தோம் இல்லையா எப்பயுமே இருந்து ஒன்றில் ரெண்டு கொஷின் இருக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பெருங்கடலின் சராசரி அளவு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிப்பீட்டே கொஷின் பெருங்கடலின் சராசரி உயர்ப்பத்தினளவு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி அன்ன அகாடமி பெஸ்ட் எடுக்கேட்டால கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க பிளே ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அன் அகாடமின்னு டைப் பண்ணுறீங்க ஒரு ஆப் வரும் நிசால் பண்ணிக்கிறீங்க நாம எப்படி ஃப்ரீயோ டிஎன்பிசிக்கு குரூப் ஒனுக்கு குரூப் டூக்கு குரூப் ஃபோர் கோச்சிங் கொடுக்குறமோ அவங்களும் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துருக்காங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ கோர்சஸ் நிறையா இருக்குது அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைசா கொடுத்து யூஸ் பண்ணுங்க இப்போ குரூப் இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது இல்லையா டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃப்ரீ கிளாஸஸ் டூ க்ராக் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் எவ்ரிடே வந்து நாலு மணிக்கு லைவ் போகிறாங்க குரூப் டூ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஃபார் குரூப் டூ ப்ரிலிமினரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மூணு டிசம்பர்லேருந்து இருந்து ஃப்ரம் டென் ஏஎம் சரிங்களா எந்த நகரங்கள் புறநகர் ரயில் போக்குவரத்துக்கு தனிப்பாதையை கொண்டுள்ளன மும்பையிலையும் இருக்குது டெல்லியிலையும் இருக்குது கொல்கத்தாலையும் இருக்குது சென்னையில் இருக்குது எந்த நகரங்கள் புறநகர் ரயில் போக்குவரத்திற்கு தனிப்பாதை கொண்டுள்ளன மும்பை டெல்லி கொல்கத்தா மற்றும் சென்னை நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டத்தில் இருக்கும் பகுதி தக்கான பீடபூமி நிலநடுக்கத்தின் பொழுது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மன்றத்தில் இருக்கும் பகுதி தக்கான பீடபூமி எப்பொழுது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எப்பொழுது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு வந்து எழுபத்தெட்டுன்னு வரும் சரிங்களா அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் சென்னை அதன் கிளை மதுரை மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி குறிக்கிறது அப்படின்னா கட்சி தாவல் தடைசம் ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எதை குறிக்கிறது கட்சி தாவல் தடை சட்ட ராஜ்ய சபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகள் ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள் ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகள் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது வரவு செலவு கூட்டத்தொடர் எப்பொழுது நடக்கும் பிப்ரவரி மாதம் வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் பருவகால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் பணம் மசோதா மக்களவையில் மட்டுமே குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் பருவகால கூட்டத்தொடர் ஜூலை மாதம் மாதிரி சொல்லிட்டேன் சாரி பருவகால கூட்டத்தொடர் ஜூலை மாதம் பணம் மசோதா பிப்ர மக்களவையில் மட்டுமே குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் டிஐசிஇஎல் என்பது உயிரி பூங்கா டிஐசிஎல் என்பது உயிரி பூங்கா ரிப்பீட் கொஸ்டின் டிஎன்பிசியில் இந்தியாவின் ஏழ்மையான மிக முக்கிய காரணம் இந்தியாவுடைய ஏழ்மைக்கு மக்கள் தொகை அழுத்தம் தான் காரணம் அதிகமான மக்கள் தொகை இந்தியாவின் ஏழ்மைக்கான மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை அழுத்தம் எஃகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் முதல் காகித ஆலை வெஸ்ட் பெங்கால் இரண்டும் கரெக்டு மற்றும் அதுவும் தவறு சரியா தொழிற்கல்கை தனியார் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தவறு எஃகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் காகித ஆலை வெஸ்ட் பெங்கால் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் எட்டு சதவீதம் இப்போலாம் இந்த மாதிரி கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ரிப்பீட் இந்த கொஷின் இந்த வருஷத்தில் ரிப்பீட் பண்ணிட்டே கேட்குறாங்க பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் எட்டு சதவீதம் அதாவது எல்லா ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி வீதம் அப்புறம் வந்து எவ்வளோ வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டுத்தையுமே படிச்சு வச்சுருக்காங்க இப்போலாம் கேட்குறாங்க அஜந்தா ஓவியங்கள் இவர்களது காலத்தை சார்ந்தவை சாத வாகனர்கள் அஜிந்தா ஓவியர்கள் இவர்கள் காலத்துறை சாத வாகனர்கள் சூபிஈசம் தோன்றிய இடம் ஈரான் சூபிஈசம் தோன்றிய இடம் ஈரான் அகாடமி டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணுறாங்க டெய்லி வந்து டி ட்வெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் டே டுவெண்ட்டி கொஷின்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அட் ஏ டைம் எப்பத்தரை மணிக்கு அப்படின்னா எட்டு மணிக்குங்க மண்டே ஹிஸ்ட்ரி டியூஸ்டே ஜியாகிரஃபி வெனஸ்டே பாலிட்டி தேர்ஸ்டே எக்கானமிக்ஸ் ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ் சாட்டர்டே யூனிட் எயிட் நைன் சண்டே ஆப்டியூட் ஸோ வந்து என்டையர் சிலபஸ் வந்து ஃப்ரீயாக கவர் பண்ணுறாங்க நாம் எப்படி ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் கொடுத்துருக்கோமோ மாதிரி அன் அகாடமியில் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அன் அகாடமி ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா என்ரோல் பண்ணுறீங்க ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய இருக்குது இப்போ குரூப் டூக்கு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிக்காங்க எல்லாமே ஃப்ரீயாக டெஸ்ட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாம எப்படி டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறோமோ ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக அதெல்லாம் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம குரூப் கோடுக்கு இல்லையா காமராஜர் கேஎஸ்என் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அதை கூட யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சுன்னா பைசா பே பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா சூபியிசம் தோன்றிய இடம் ஈரான் கான்வா போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழுங்க கான்வா போர் காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது ரெண்டு வருஷம் கழிச்சு காக்ரா போர் சரிங்களா அடுத்து வந்து சவுசா போரில் செர்சா சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது கன்னோசி போர் நாற்பதுங்க இன்னொரு டைம் படிக்கிறேன் கன்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு காக்ரா போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது சவுசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது கன்னோசி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க மாலிக் காபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மாலிக் கபூர் மதுரை வந்து அடைந்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி இறக்குமதி குதிரை பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி குதிரை இதே வந்து சிந்து சமூக மக்கள் கூட எங்களை பற்றி தெரியாதுங்க இதை பற்றி தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியரான போட்டப்படுவர் ராஜாஜி தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியரண போட்டப்படுவர் ராஜாஜி சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முன்னேற்பட்டம் வழங்கியது அண்ணாமலை யூனிசெட்டு சி அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முன்னேற்பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் அன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வவுசிக்கு உதவியாக இருந்தவர் சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வவுசிக்கு உதவியாக இருந்தவர் சுப்பிரமணிய சிவா வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையம் சம்பந்தமானது சரிங்களா வவுசி தூத்துக்குடி ரயில் நிலையம் சம்பந்தம் இருக்கு அன்னிபசண்டே சென்னை கொடிகாத்து குமரன் திருப்பூர் குமரன் சரிங்களா வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையம் வா உசி தூத்துக்குடி அன்னிபசண்டே சென்னை கொடிக்காத்து குமரன் திருப்பூர் விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துகிறேன் சரிங்களா சூரத் புலவே சரிங்களா அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தம் அதுக்கப்புறம் சுயராஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு லாகு காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சூரத் புலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலை காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ணன் கோகலை இதுமாரி வந்து குருவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரி நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் ஸோ இப்போ கல்கத்தா இந்து கல்லூரியை ராஜாராம் மோகன் ராய் நிறுவார்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ப்ளஸ் கூட யார் அப்படின்னா டேவிட் ஹேர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல டீன் என்ன கேட்பாங்கன்னா இப்போ கல்கத்தா இந்து கல்லூரி எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு டேவிட் ஹேர் இந்திய விண்வெளி கழகத்தின் தற்போதைய தலைவர் கிரண்குமார் ஸோ இந்திய கிரண் கழகத்தின் தற்போதர் கிரண்குமார் இது வந்து இஸ்ரோ வந்து இப்போ வரும்போது இல்லையா இப்போ இன்னொருத்தர் இருக்கார் யார் தமிழகத்தை சேர்ந்தவர் யாருன்னு வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கே அமைந்துள்ளதுன்னா முப்பந்தல் இந்தியாவுலைய மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு முப்பந்தல் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்கே அமைவது மதுரையில் அந்த இடம் பேர் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் மதுரையில் எங்கே அமைவதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸு இது கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள் மின்காந்தங்கள் தேனிரும்பு கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள படுகின்றன ஏனெனில் தேனிரும்புதானது தானது அதிக காந்த ஏற்பு திறனையும் குறைவான மித காந்த துணலையும் கொண்டுள்ளது வளைவு பாதையில் கார் ஒன்று திரும்பும்போது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள டேஸ் உரை விசை மயோனக் விசை ஏற்படுத்தும் அண்ணகாமிலே சப்ஸ்க்ரிப்ஷன் எப்படி யூஸ் பண்ணால் ஸ்டோர் போயிட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரீயாக நிறையா கோர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அதில் டிஎன்பிஸ் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறீங்க அதுக்குள்ள போகிறீங்க ஃப்ரீயாக நிறையா இருக்கும் யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பெய்ட் கோர்ஸஸ் சப்போஸ் வேணும்னு தேவைப்பட்டுச்சுனா காமராஜர் கேஎஸ்என் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இந்த கோடை யூஸ் பண்ணுறீங்க இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது என்ன அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீஸு மாதிரி வந்து த்ரீ மந்த்துக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சிக்ஸ் மந்த்துக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஒன் இயருக்கு செவன் தௌசண்ட் அது வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ எம்என்சி எல்லாமே நிறையா வந்து கொடுத்துட்ருக்காங்க யூஸ் பண்ணிக்காங்க இப்போ ஐடி கம்பெனி நிறைய ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் எப்படி வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுன்னு தெரியாது ஸோ இவங்க பண்ணால் ப்ராப்பர் கோர்ஸு ஒரு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் வேற ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ